எனக்கு சீட்டு கொடுக்கலன்னா என் கட்சியில சாதி வந்துருது. என்னென்ன மாதிரி கேட்கிறான்றாங்க, எனக்கு கொடுக்குறீங்க? ஆமா, எனக்கு கொடுக்கலைன்னா அது வேற மாதிரி இருக்கும். எப்படி வேற மாதிரி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அழுது அழுகுறது சீட்டு கொடுக்குறீங்க. இப்ப ஒரு டெக்னிக் வச்சிருக்கேன், போட்டோ எடுக்கலைன்னா அழுகுது. ஒரு போட்டோ எடுத்து போட்டோ அழுகிற மாதிரி எடுத்துக்கொண்டு போட்டா என்ன நினைப்பா? சீமா பகுதியில் இந்த புள்ள அழுகிட்டே இருக்கு. அலாமீர் அலாமீர் இப்ப ஒரு டெக்னிக் எங்க ஆளுங்க மாதிரி நுட்பம் அவங்களால யோசிக்க முடியுமா? நம்ம போனா திட்டு வரைக்கும் முதல்ல சின்னதா ஒரு ரெண்டு குழந்தை இருப்பான், பெரியப்பா ஒரு போட்டோ. சரி வா வா, அப்படியே மாமா ஒரு போட்டோ அது. அப்புறம் அப்படியே அந்த குழந்தைய தூக்க அம்மா வரும். அம்மா வரும்போது அண்ணன் ஒரு போட்டோ. சரி எடுப்பா. அப்படியே அவன் வந்து அண்ணன் ஒரு ஃபேமிலியோட. இதுதான் இதுக்கு எப்படி திரைக்கதை அமைச்சா பத்தியில். இந்த திரைக்கதையை தேர்தலில் வெளில அமைச்சிட்டீங்கன்னா நான் வருஷக்கணக்காக உங்களோட போட்டோட்டீங்க. ஓட்ட எடுக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை ஓட்ட சேகரிக்கிறத காட்டிட்டீங்கன்னா உங்க அண்ணனை மாறி ஒரு மகிழ்ச்சியான மனிதனை செய்வீங்க, வேலை செய்வீங்க, இல்லைன்னா செத்து போடுவீங்க. தண்ணீர் கதை சோறு கதை, சோறு இருந்தா சாப்பிட்ற மாதிரி இருக்காது, விஷமா இருக்கும். இப்ப எதை சாப்பிடுறதுன்னு டக்குனு யாராவது சொல்லுங்க. ஆப்பிள் சாப்பிட முடியுமா? துணிஞ்சு சாப்பிடுவியா? திராட்சை பழத்தை சாப்பிடுவியா? மாம்பழத்தை சாப்பிட முடியுமா? நல்ல இந்த கத்திரிக்காய் விஷம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த புடலங்க, இந்த முருங்கக்கா, இந்த தண்ணீர் உண்மையிலேயே சுத்தி எனக்கு போத்தல பிடிச்சல, உண்மையிலே பியூரிஃபைடா, உண்மையிலே சுத்திகரிக்கப்பட்டதா? அது மனிதன் குடிக்கிறதுக்கான தரத்தோடு இருக்கு. யார் சான்றிதழ் கொடுத்தது? எவனுக்கா தெரியுமா? இந்த சூழல்ல நீ உன் பிள்ளை விட்டு போக்குறியா? கூடாதுல்ல. அப்ப என்ன செய்ய பா? என்னோட சண்டை போடும், சரி செய்யலாம். என்னென்ன செய்யலாம்? ஒண்ணும் செய்யணும், வரிசை நில்லு. நாம கட்சி சின்ன இது, ஒரு ஓட்டம் போடு, போயிட்டு. நீ ஏன் ராஜேஷன் பாக்குற? நீ ஏன் இம்மா என்ன காளியம்மா கார்த்திகா தென்மொழின்னு பாக்குற? எதிர்த்து பாக்குற? இவங்க எல்லாம் என்ன சின்ன சும்மா ஒன்னும் கோழி கொண்டு வச்சு தெருவில் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் படிச்சு பொறுப்புள்ள வேலையை விட்டுட்டு வந்துருக்க. இன்னும் பல அதிர்ச்சி தகவல் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கு. மொத்தமா அறிவிக்கும் போது என்ன தெரியும்? இவங்க எல்லாம் நம்ம கட்சியில போட்டிடுறாங்களா? அது வரும் பாரு, வரும். ஏன்னா திடீர்னு இருக்கா மொத்தமா சஸ்பென்ஸ் போயிடுது. அது கிளைமேக்ஸ் வரைக்கும் அதை அப்படி மெயின்டைன் பண்ணும். அவர் டேரக்டர் அதை கூட செய்யலாம் பிரச்சனை இருக்கு. தாடி வளர்த்தாலும் வளர்த்தேன் நான் படுற பாடு. ஏன் இந்த தாடி வச்சிருக்கா? ஏன் இந்த தாடி வச்சிருக்கா? உங்களை எல்லாருக்கும் ஓடி போறதுக்கு தானே இந்த தாடி வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு வரலாறு கேட்க. குண்டா இருந்தா எடை போட்டுருச்சு, உடம்பா நல்லா கவனி. கொஞ்சம் மெலிஞ்சா உடம்புக்கு என்னாச்சு? அப்படியா? இவ்வளவு காலம் நான் விதைச்ச கருத்துல வராத இருந்தது இந்த வளத்தை இந்த இதுல வந்து. பார்க்கும்போது ஒரு நக்சல் அப்பீரன்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. ஏற்கனவே 136 வழக்கு, இது இது வேறையா? ஒழுங்கா வேலை செய்யல, இருக்கிற முறை எங்கால்தான்.
எல்லார் வீட்டுக்கும் எண்ணெய் அனுப்புவேன். எங்கால வந்திருக்கான் அவன் பேர் கார்த்தி. அண்ணே என்னைய பார்த்தோம் இந்த லோக்கல் போலீஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமா படுது. அவன் கொடுதான் படன முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவை சுமந்து கொண்டிருக்கிற புரட்சியாளர்கள் என்கிற எண்ணம் உங்கள் ஒவ்வொருக்கும் இருக்கணும். அந்த புரட்சிகர தத்துவத்தின் தூதுவர்கள் இவர்கள். இத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் கட்சியில் இருந்தும் தகுதி வாய்ந்தவர்கள் இருந்தும் கடும் உழைப்பை கொட்டுகிறவர்கள் ஈடுபாட்டோடு உழைப்பவர்கள் இருந்தும் 40 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்க முடிந்திருக்கிறது. 40 பேரும் இதில் ஆக தகுதி வாய்ந்தவர்கள் என்பதை நம் பிள்ளைகள் மனதார ஏற்று வாழ்த்தணும். எனக்கு இல்லை எங்கள் அக்கா தான் நிதி, எனக்கு இல்லை என் தங்கச்சிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு இல்லை எங்கள் அண்ணனுக்கு, எனக்கு இல்லை என் தம்பிக்கு. அந்த உணர்வோடு உறவோடு புரிதலோடு இந்த தேர்தல் களத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன். சின்னத்தை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கொண்டிருக்கிற எண்ணத்தில் உறுதியாக நில்லுங்கள். உங்கள் சின்னம் உங்களிடத்தில் வரும். அதற்கான பொறுப்பு இந்த 5 வேட்பாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். திருச்சியில் என் ஆர்வியர் இளவல் அன்பு தம்பி ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுவார்கள். தஞ்சையிலே நம் அன்பு தம்பி கல்வியாளர் உமாயின் கல்வி அவர்கள். நாகையிலே என் அருமை தங்கை கார்த்திகாவர்கள். மயிலாடுதுறையில் என் அருமை தங்கை காளியம்மாள் அவர்கள். பெரம்பலூரிலே என் அன்பு மகள் தேன்மொழி அவர்கள். அவர் பேராசிரியர். என் தங்கை எம்ஏ எம்காம். இனி இவர் பொறியாளர். இவர் ஒரு கல்வியாளர், பல கல்லூரிகளின் தாளாளர். என் தம்பி பிபிஏ படித்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் வணிகத்துறையில் படித்தவர். அவர் நிர்வாகத்துறையில் படித்தவர். ஆக சிறந்த கல்வியாளர்கள். இவர்களின் வெற்றிக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும், அரும்பாடாற்ற வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். நாம் தமிழர் ஒரு நிமிஷம் அது இப்போ பாருங்க, இங்கே தஞ்சாவூர்லேருந்து சிவகங்கையின் சொந்த தொகுதியில் தங்கை அதை எழிலரசி வேட்பாளராக நிறுத்துகிறோம். வாங்க பிள்ளைகளை தேர்தலில் நிறுத்தியிருக்குது. இந்த இதில் அவ்வளோ பேரும் வெற்றி வேட்பாளர்கள். எழிலரசி அவர்கள் என்னுடைய சொந்த மாவட்டமான ஊரான சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த அளவுக்கு பேசுங்கள், எழுதுங்கள், பாடுங்கள், சித்திரம் தீட்டுங்கள், சிறு சிறு காணொலிகளை உருவாக்கி அனுப்புங்கள். எறும்பு போல தேனீ போல சோர்வின்றி அயராது தளர்வின்றி உழைத்து வெற்றியை ஈட்டுங்கள். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் நன்றி. என்னுடைய அப்பா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.